ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ ஜியாகிரஃபிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இந்த வெதர் அண்ட் கிளைமேட்டில் இந்த டாபிக் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் தான் ஜியாகிரஃபியை வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாபிக் கொஞ்சம் அதனால் இன்டெப்த்தாக போகும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் வந்து என்னென்ன கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குதோ அதுதான் வந்து வெதர் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இப்போ வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா இப்போது நவம்பர் டிசம்பர்லனா காலையில் வந்து வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து மதியம் வந்து மழை பெய்யும், அப்புறம் சாயங்காலம் திருப்பி வந்து இருட்டாக இருக்கும், நைட்டு வந்து மழை பெய்யும், திருப்பி காலையில் வந்து வெயில் அடிக்கும். அந்தமாரி மாறி மாறி வெயில் அடிக்குது, மழை பெய்யுது. அதேமாதிரி இன்றைக்கி வந்து மழை பெய்யும், நாளைக்கு பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும், திடீர்னு வந்து மழை பெய்யும். அந்த மாதிரி மாறி மாறி நடக்கிறது எதனால் நடக்குது, அது அதை பற்றி படிக்கிறது தான் வந்து வெதர். அதுவே கிளைமேட்னா இந்த வருஷத்தில் இப்போது ஒரு வருஷம்னா அதில் வந்து நாலு சீசன்ஸ் இருக்குது, சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் பீரியடில் இப்போ வந்து மழை பெய்யும், இப்போ வந்து வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து கிளைமேட். ஸோ கிளைமேட் வந்து எதை வச்சு பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவாங்கன்னா, ஒரு 30 வருஷம் டைம் பீரியட் எடுத்துப்பாங்க. இப்போ 2017னா 1987லேருந்து எடுத்து பார்ப்பாங்க. ஸோ எந்த இயரில் வந்து அதிகமாக வந்து வெயில் அடிச்சிருக்கு, எந்த இயரில் அதிகமாக வந்து மழை பெஞ்சிருக்கு. ஸோ 1987ல் வந்து ஜான்வரி மந்தில் குளிர்ன அதே அளவுக்கு தான் இப்போது ஜான்வரி மந்த்லேயும் குளிருதா, அப்போது வந்து நவம்பர் டிசம்பரில் மழை பெஞ்ச மாதிரி தான் இப்போயும் பெய்யுதா, அதே அளவுக்கு ரெயின்ஃபால் இருக்கா அப்படின்னா சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரியே தான் இருக்குது. ஸோ 30 இயர்ஸ்க்கு ஒரே மாதிரியே தான் கிளைமேட் இருக்குன்னா, ஸோ எந்த குளோபல் வார்மிங்கும் நடக்கலை, நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுவே வந்து கிளைமேட்டில் வந்து வேரியேஷன் இருந்ததுன்னா, லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயருக்குமே நம்மளுக்கு வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லனா திருநெல்வேலி, தஞ்சாவூர் அதெல்லாம் அந்த இடத்துலனா வந்து, அதாவது சீலேருந்து கொஞ்சம் இன்டீரியராக வே ஆஃப் பெங்கால் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க இடத்துலனா வந்து மழையே வந்து போன வருஷம் இல்லை, பட் இந்த வருஷம் ஓரளவுக்கு த்ரூ அவுட் தமிழ்நாடு ஓரளவுக்கு வந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி படிக்கிறது வந்து கிளைமேட். ஸோ இதுக்கு என்ன டைம் பீரியட் எடுத்துப்பாங்கன்னா, 30 இயர்ஸை வந்து ஒரு மீனாக எடுத்து அதை கால்குலேட் பண்ணுவாங்க கிளைமேட்டிக் கண்டிஷனை. அதே வெதர்னால் வந்து 24 ஹவர்ஸ், 24 மணி நேரத்துக்கு என்ன காலநிலை வந்து மாற்றம் இருக்குன்றத படிக்கிறது வந்து வெதர். ஸோ இந்த வெதரையும் கிளைமேட்டையும் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா லீவ் விட்டுடுறாங்க, ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டுறாங்க. அதுக்கு ரீசன்னா ரொம்ப வந்து வெயில் அடிக்குது. ஸோ ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன், ஒரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் மற்ற குழந்தைக்கு வந்து உடனே ஸ்ப்ரெட் ஆகும், வெயிலில் வந்து நிறையா இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ அதனால் வந்து நிறையா ஸ்ப்ரெட் ஆகும், ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ்னால் வந்ததுன்னு சொல்லிட்டு லீவ் விட்டுருவாங்க. ஸோ ஓகே, ஒகேஷ்னலில் நம்ம வந்து எங்கே போகலாம், இப்போ வந்து இங்கே மழையாக இருக்குது, ஸோ ஐ மீன் வெயில் அடிக்குது, ஸோ நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் போகலான்னு சொல்லிட்டு வெக்கேஷனுக்கு எல்லாம் மோஸ்ட்லி வந்து போவோம். ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகணுன்னு பார்த்திங்கன்னா ஷிம்லாக் போவோம், அப்படி இல்லைனா வந்து சுவிட்சர்லாண்ட் அந்த மாதிரி தான் போவோம். ஸோ இது எல்லாமே வெக்கேஷனுக்கு நம்ம போகிற பிளேசஸ் எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மலைப்பிரதேசம். எதுக்கு சம்மர் சீசனில் வந்து மலைப்பிரதேசத்தை நம்ம வந்து சூஸ் பண்ணி அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோன்னா, இப்போது பிளேனில் பார்த்திங்கன்னா, அதாவது சமநிலையான ஒரு பிளேஸில் வந்து சம்மர் சீசனில் யூஸ்வலாகவே வந்து சமநிலையான ஒரு பிளேஸில் வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே வந்து சீ லெவல்லேருந்து மேலே போக 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 டெம்ப்ரேச்சர் வந்து குறையும். அதனால தான் இப்போ ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதேமாரி சென்னை, மதுரை, திருநெல்வேலின்ற இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாமேவும் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் இங்கே இல்லாத, இங்கே வந்து வெயில் அடிக்கக்குள்ள ஊட்டி கொடைக்கானலில் மட்டும் ஓரளவுக்கு ஏன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து சீ லெவல்லேருந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, மலைப்பிரதேசன்றதுனால அங்கே வந்து கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்குது. அதுதான் வந்து இந்த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் அண்ட் வெதர் அண்ட் கிளைமேட்டில் வந்து நம்ம ஆல்டிடியூடுன்னு ஒரு ஃபேக்டர் கொடுத்துருப்போம், அதுதான் அந்த ஆல்டிடியூடுன்றது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் வந்து லேட்டிடியூட். ஸோ லேட்டிடியூட் எப்படி வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன கிளைமேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது லேட்டிடியூடில் நேற்று என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேட்டிடியூட் பற்றி பார்த்தோம், ஏர்த்து. ஸோ அதில் ஹாரிசன்டலாக போகிற லைன்ஸ் எல்லாமே வந்து லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதில் சென்டராக போகிறது ஈக்வேட்டார், மேலே இருக்கிறது டிராபிக் ஆஃப் கேன்சர், கீழே போகிறது, அது கீழே போகிறது வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். 23.5 டிகிரியில் இருக்கும் இது ரெண்டுமே.
அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆர்டிக் சர்க்கிள், இங்கே வந்து அண்டார்டிக் சர்க்கிள் 66.5 degrees வந்து இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த ஈக்விடார் வந்து சன்லைட்க்கு அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகும். ஸோ இங்கே சன்லைட் டைரெக்டாக வந்து ஈக்விடார் மேலே விழும். அதனால தான் வந்து ஆப்ரிக்கன் பீப்புள்ஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவே எடுத்துக்குவோமே, இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டுனா கரெக்டாக ஈக்விடார்க்கு மேலே 8 degrees 7 north லேட்டிடியூடில் வந்து இந்தியா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து சவுத் இந்தியன் பீப்புள்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் டோன் வந்து ஓரளவுக்கு டார்க்காக இருக்கும். அதுவே நார்த் இந்தியானா வந்து கொஞ்சம் மேலே போயிடுது, ஈக்விடாரில் விட்டு தள்ளி போயிடுறாங்க அவங்க. ஸோ அவங்களோட ஸ்கின் டோன்னா வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருப்பாங்க அவங்களாம். அதே வந்து அமெரிக்கா யூரோப்லனா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நம்மளை வந்து ரூல் பண்ணாங்கல்ல, ஸோ அவங்களனா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒயிட் ஸ்கின் பீப்புளாக தான் இருப்பாங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து அவங்க ஈக்விடார்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களோட ஸ்கின் டோன்னா அவங்க வந்து ரொம்ப வெயிலுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் ஆகிருக்க மாட்டாங்க, அதனால் அவங்க வந்து ஒயிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேட்டிடியூட் வந்து இந்த மாதிரி தான் டிட்டர்மைன் பண்ணுது எந்த இடத்துல எப்படி இருக்கணும், என்னென்ன கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஈக்விடார்கிட்ட வந்து வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதுவே வந்து கொஞ்சம் மேலே போக போக வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிட்டே போகும். அந்த மாதிரி ஆல்டிடியூட் வந்து மேலே போக போக வந்து டெம்பரேச்சர் குறையும் சொன்னேன்ல. ஸோ எவ்வளோ குறையும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 meters 6.5 degrees Celsius குறையும். ஸோ இப்போது நீங்கள் வந்து சீ லெவலில் பார்த்தீங்கன்னா 30 degrees Celsius இருக்குன்னா அதுவே வந்து அதுக்கு மேலே வந்து போனீங்க கொஞ்சம் 1000 meters வந்து இப்போ பேராஷீட்டோ இல்லை ஹெலிகாப்டரோ எடுத்துகிட்டு 1000 meters வந்து ஹைட்க்கு போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு 23.5 degrees தான் வந்து ஹீட் இருக்குமே. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகாமல் ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சீ லெவல் விட்டு ஒரு 1000 meters ஹைட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இங்கே பிளேனில் இருக்கிறதோட கொடைக்கானல் ஊட்டிலனா வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி இந்த லேட்டிடியூட் பேஸ் பண்ணியே வந்து நம்ம ஏர்த்தை வந்து 3 zones பிரிக்கிறாங்க. நார்த் மட்டும் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்க ஏர்த்தை மட்டும் நம்ம பார்ப்போம், அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் வந்து பேரலாக வரும். ஸோ என்னென்ன ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகன், அதாவது மேலே வந்து 23.5 degrees north டு 23.5 degrees south வரைக்கும் டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலனா வந்து எக்ஸ்போஷர் ஆஃப் ஹீட் வந்து ஓரளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஈக்வேட்டாருக்கு கிட்ட இருக்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி அதை இடத்துலாம் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த இடத்துல ஓரளவுக்கு சன்லைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 23.5 degrees north 66.5 degrees north வரைக்கும் வந்து நார்த் டெம்பரேட் ஜோன்னும், அதுவே வந்து 23.5 degrees south டு 66.5 degrees south வரைக்கும் வந்து சவுத் டெம்பரேட் ஜோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மேலே வந்து போல்ஸ் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து போலார் ஜோன் இல்லைனா ஃப்ரிட்ஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலார் ஜோன் இல்லைனா ஃப்ரிட்ஜிட் ஜோன், ஃப்ரிட்ஜ்னால் என்ன, ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஸோ மேலேனா வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நார்த்தில் இருக்கிறத நார்த் ஃப்ரிட்ஜிட் ஜோனும் சவுத்தில் இருக்கிறத சவுத் ஃப்ரிட்ஜிட் ஜோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சி, அதை நம்ம வந்து லேட்டராக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஓஷன் கரண்ட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ரிவைலிங் விண்ட். ஸோ இது ரெண்டும் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட் வந்து ஓஷன் கரண்ட் அண்ட் விண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அதை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வேர்ல்டை வந்து ஒரு இடத்துல ப்ரெஷர் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி வந்து 4 pressure belts வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்தா தான் வந்து விண்டோட டைரக்ஷன் எப்படி ப்ளோ ஆகும், ஓஷன் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யூஸ்வலாக லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்னு ரெண்டு இருக்குது. ஸோ நீங்கள் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லோ ப்ரெஷர் பெல்ட்டு ரெண்டு ஹை ப்ரெஷர் பெல்ட் வரும். ஸோ அதே தான் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் வரும். மேலே நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறத நார்த்துன்னு சொல்லிட்டு படிப்போம், கீழே இருக்கிறத வந்து இப்போ சதர்ன் லோ ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்த்தில் மட்டும் பார்ப்போம். ஸோ அதே தான் வந்து பேரலெல்லாம் சவுத்லேயும் வரும். ஸோ இப்போது வந்து
ஜென்ரலாக ஒரு இடத்துல வந்து கும்பலாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவோம், அதுக்கு பக்கத்தில் இருக்க இடம் வந்து ஃப்ரீயாக இருந்தால் அந்த இடம் வந்து கும்பலாக, ஒரு இடத்துல வந்து 10 பேர் நிற்கிறாங்க, அது பக்கத்தில் இருக்க இடத்துல ஒரே ஒரு ஆள் தான் நிற்கிறாங்கன்னா, இப்போ 10 பேர் நிற்கிறதே வந்து ஒரு கும்பலாக இருக்கும் அந்த ஒரு ஆள் நிற்கிற இடத்துலருந்து பார்க்குறவங்களுக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து இந்த இடம் கும்பலாக இருக்குன்றத வந்து தான் வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷரையும் வந்து நம்ம அப்படி தான் வந்து கம்பேர் பண்ணி தான் வந்து இவங்க இந்த மாதிரி பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஈக்வேட்டாரில் வந்து இன்சுலேஷன் ஆஃப் சன்லைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இன்சுலேஷன் ஆஃப் சன்லைட் வந்து ஜாஸ்தியாக இருக்குள்ள அங்கே வந்து டெம்ப்ரேச்சர் அதிகமாக இருக்கும். டெம்ப்ரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஈக்வேட்டாரில் ஈக்வேட்டாருக்கு மேலே நார்த்தில் 5 டிகிரி, சவுத்தில் 5 டிகிரி, இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து லோ ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வரும். ஸோ அதுக்கும் மேலே 25 டிகிரி நார்த் டு 35 டிகிரி நார்த்தை வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இப்போது ஈக்வேட்டாருக்கு கம்பேர் பண்ணக்குள்ள இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த 10 பேர் நிற்கிற இடம் ஒரு ஆள் நிற்கிற இடம்ன்ற மாதிரி தான் இது. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தா இந்த இடத்துக்குல வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் இதை வந்து ஹை ப்ரெஷர் பெல்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈக்வேட்டாரை வந்து ஈக்வேட்டாரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் இல்லைனா ட்ராபிக்கல் லோ ப்ரெஷர் பெல்ட்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. இது வந்து ட்ராபிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதை வந்து சப்ட்ராபிக் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். ஸோ இதோட இந்த இடம் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் வந்து நாம் போலாருக்கு வந்து போகிறோம். ஸோ போலார் வந்து யூஸ்வலாக சன்லைட்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது. ஸோ அப்படி தள்ளி இருக்கக்குள்ளே அங்கே வந்து ரொம்பவும் ஜில்லுந்தாக இருக்கும். ஸோ ஜில்லுன்னு இருக்குன்னா அங்கே வந்து டெம்ப்ரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது. டெம்ப்ரேச்சர் கம்மியாக இருந்ததுன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ போலார் ரீஜியனில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறத அதாவது 60 டிகிரி நார்த்லேருந்து 65 டிகிரி நார்த் வரைக்கும் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா சப்போலார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து போலாருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது வந்து சப்போலார். ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எதை கம்பேர் பண்ணக்குள்ள, போலாரை கம்பேர் பண்ணக்குள்ளே. ஸோ போலாரில் ஹை ப்ரெஷராக இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் இருக்க இடம் வந்து அதோட கம்பேர் பண்ணக்குள்ளே லோ ப்ரெஷராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து இங்கே வந்து ஈக்வேட்டார் இருக்குது, இங்கே சப்ட்ராபிக் வந்து ஈக்வேட்டாருக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சன்லைட்க்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகும். அங்கே வந்து டெம்ப்ரேச்சர் வந்து அங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ அங்கே தான் வந்து லோ ப்ரெஷராக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சப்போலார் வந்து ஈக்வேட்டார் விட்டு தள்ளி தான் இருக்குது, அங்கே வந்து ப்ரெஷர் லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னு கேட்டால், நம்ம சப்ட்ராபிக்கை வந்து எதை கம்பேர் பண்ணி சொல்கிறோன்னா ஈக்வேட்டாரை கம்பேர் பண்ணி சொல்கிறோம். அதுவே வந்து சப்போலாரை எதை கம்பேர் பண்ணி சொல்கிறோன்னா போலாரை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ப்ரெஷர் பெல்ட் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஈக்வேட்டார் இல்லைனா அந்த இடத்த வந்து ட்ராபிக் சொல்லுவாங்க. ஸோ ஈக்வேட்டோரியல் ஆர் ட்ராபிக்கல் லோ ப்ரெஷர் பெல்ட், அதுக்கு பக்கத்தில் இருக்க இடம் வந்து சப்ட்ராபிக். ஸோ அந்த இடம் வந்து ஹை ப்ரெஷர். அதுக்கப்புறம் மேலே வந்து போலாரில் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா அது வந்து சன்லைட்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இருக்கிறத வந்து சப்போலார்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால சப்போலாரில் வந்து அதோட கம்பேர் பண்ணி பார்த்தா வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதே தான் வந்து சவுத்லேயும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் இதே தான். இங்கே வந்து சப்ட்ராபிக்கல் ஹை, கீழே வந்து சப்போலார்லோ, அதுக்கும் கீழே வந்து போலார் ஹை ப்ரெஷர். ஸோ இப்படி தான் வந்து வரும். போலார் வந்து போலார் ஹை ப்ரெஷர் இல்லைன்னா ஃப்ரிஜிட் ஜோன் சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ அதே அந்த ஃப்ரிஜிட் ஜோனில் ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு சொன்னேன். ஸோ அங்கே வந்து அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அங்கே வந்து டெம்ப்ரேச்சர் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம விண்டோட டைரெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ விண்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது யூஸ்வலாக வந்து முன்னாடி சொன்ன அதே ஸ்டோரி தான். இப்போது பத்து பேர் இருக்க இடத்துல வந்து கும்பலாக இருக்குன்னு எப்படி சொல்லுவோன்னா, பக்கத்தில் வந்து ஒரு ஆள் இருந்தால் அந்த இடத்த வந்து பத்து பேர் இருக்க இடம் வந்து நம்மளுக்கு கும்பலாக தெரியும் அந்த ஒரு ஆள் இருக்க இடத்துலேருந்து பார்த்தா. ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல வந்து டிராஃபிக்காக இருக்குது. ஸோ டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ என்ன பண்ணணும், இங்கே 10 பேர் இருக்காங்கன்னா அதுலேருந்து 5 பேர் வந்து பக்கத்தில் ஃப்ரீயாக இருக்க இடத்துக்கு வந்து மூவ் பண்ணி விடணும். ஸோ ப்ரெஷர் வந்து எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து மூவ் பண்ணி விடணுன்றது தான் வந்து பேசிக்கான கான்செப்ட்.
ஸோ விண்டோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து ஹை ப்ரெஷராக இருக்கோ அங்கேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து யூஸ்வலாக வந்து விண்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பேசிக் கான்செப்டே. ஸோ இங்கே பாருங்கள், இப்போது ஈக்வேட்டாரில் வந்து நம்மளுக்கு லோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அடுத்தது மேலே வந்து சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர். ஸோ ஹை அப்போது அங்கே வந்து ஹை ப்ரெஷர் இருக்குது. அப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் வந்து விண்டு வந்து மூவ் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே தான் வந்து மூவ் ஆகுது இந்த விண்டெல்லாம், ஓகேவா? அந்த மாதிரி இங்கேயும் வந்து சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும். ஸோ இங்கேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஹை ப்ரெஷராக பக்கத்தில் வந்து லோ ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து விண்டு வந்து மூவ் ஆகும். அந்த மாதிரி மேலே வந்து ஹை ப்ரெஷர், இந்த சப்போலார் லோக்கு வந்து அங்கேருந்தும் வந்து விண்டு மூவ் ஆகும். ஸோ விண்டோட டைரக்ஷன் வந்து யூஸ்வலாக ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் வந்து விண்டோட டைரக்ஷன் மூவ் ஆகும். ஓகே, இப்போது ஏர் வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இங்கேருந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் போகுது. ஸோ அது ஸ்ட்ரைட்டாக வர வேண்டியதானே, அது என்ன ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஒரு ஒரு டைரக்ஷனில் இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வருது, இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி போகுது. ஸோ இந்த சைடு வந்து இப்படி வருது. ஸோ மாறி மாறி என்ன டைரக்ஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ இது எதனால் இப்போது வந்து ஏர் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும், பட் ஒரு ப்ராசஸ்னால ஒரு ஏதோ ஒரு எஃபெக்ட்னால ஏர் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்து ரைட் இப்படி போயிடுது. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகி டைரக்ஷன் வந்து மாறி போயிடுது. ஸோ அதுக்கு என்ன ரீசன், அது என்ன எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரியோலிஸ் எஃபெக்ட்னா என்னென்னா, இப்போது ஏர் வந்து ஷிஃப்ட் ஆகி வருது. ஸோ அப்படி வரக்குள்ளே நம்ம ஏர்த்தும் வந்து அட் டைமில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால தான் வந்து ஏர் வந்து இப்படி டைவர்ட் ஆகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் பெட்டராக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா, ஜஸ்ட் இமேஜின், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டுனா, ஒரு ஒரு ஏரோப்ளேன் எடுத்துக்கிட்டு மேலே ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நம்ம போகிறோம். ஏரோப்ளேனா ஹெலிகாப்டரோ, பட் அது அவ்வளோ தூரம் போகுது. பட் ஜஸ்ட் இமேஜின், இது ஒரு ராக்கெட்டில் நம்ம ஒரு சேட்டலைட்டில் வந்து நம்ம இருந்து பார்க்குறோம் ஏர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போது ஏர்த் இப்படி இருக்குன்னா, இங்கே சதர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கா, இங்கே சவுத் போல் இருக்கா. ஸோ இதுக்கு நேராக நம்ம இங்கே வந்து மேலே வந்து இங்கே நின்று பார்க்குறோம், இதுக்கு நேராக மேலே வந்து இந்த இடத்துல நின்று பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏர்த் எந்த சைடில் ரொட்டேட் ஆகும்னு சொல்லிட்டு ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியும்னா, லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த சைட் தானே ரொட்டேட் ஆகுது, வெஸ்ட் டு ஈஸ்ட் தானே ரொட்டேட் ஆகுது. ஸோ இங்கேருந்து பார்க்கக்குள்ள லெஃப்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் மூவ் ஆகுற மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியும். அதுவே இப்போது இந்த ஹெலிகாப்டர் வந்து சுற்றிக்கிட்டு திருப்பி வந்து நம்ம இங்கே போய் நார்த் போலுக்கு மேலே நேராக ஸ்ட்ரைட்டாக நின்று பார்க்குறோன்னு வச்சுப்போம். நம்மளுக்கு வந்து எப்படி தெரியும், ரைட்லேருந்து லெஃப்ட் திருப்பி இது வந்து இப்படி தான் சுற்றும். பட் நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, இந்த இடத்துல நின்று பார்க்கக்குள்ள ரைட்லேருந்து லெஃப்ட் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கக்குள்ள ரைட்லேருந்து லெஃப்ட் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஏர்த் இருக்குது, அதில் வந்து ஈக்வேட்டார் இருக்குது, இது வந்து நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ நம்ம இப்போ வந்து மேலே ராக்கெட் சேட்டலைட்லாம் போய் நின்று பார்த்துட்டோம். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் எப்படி தெரியுதுன்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நார்த் போலுக்கு நேராக மேலே போய் நின்று பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள இப்போது ஏர் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து மேலே வந்து போகுதுன்னு வச்சுப்போம், ஈக்வேட்டார் நோக்கி போகுதுன்னுக்குள்ள இப்படி வந்து ஏர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நாம் காற்று வந்து லேண்டோட லேண்டாக சேர்ந்து போகாது, காற்று வந்து மேலே தான் லேண்டுக்கும் கொஞ்சம் மேலே தான் வந்து ப்ளோ ஆகும். ஸோ அப்படி ப்ளோ ஆகக்குள்ள இப்போது ஏர்த் மட்டும்தான் ரொட்டேட் ஆகுது, அதுக்கு மேலே இருக்க அட்மாஸ்பியர்னால் வந்து அப்படியே தானே இருக்குது. ஸோ ஏர்த் அட்மாஸ்பியரில் தான் வந்து ஏர் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி மூவ் ஆகக்குள்ளே என்ன ஆகுனா, ஏர்த் வந்து இப்போது இந்த டிப்லேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னா, ஏர்த் வந்து அதுக்குள்ளே இந்த பொசிஷன் வந்து இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ ஷிஃப்ட் ஆகிடும். நாம் வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே போகணுன்னு நினைப்போம், ஆனால் எங்கே போயிருப்போனா இந்த சைடில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அந்த மாதிரி தான் ஏரும் என்ன நடக்கும்னா,
அது வந்து இப்படி மூவ் ஆகும், பட் எர்த் ரொட்டேட் ஆகிறதுனால அது வந்து வேறு ஒரு டைரக்ஷனில் வந்து போய் இருக்கிற மாதிரி வந்து ஒரு இல்யூஷன் வந்து தோணும். ஸோ அதனால தான் வந்து இந்த டைரக்ஷன் வந்து இப்படி போட்டிருக்காங்க. ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து இப்போது மேலேருந்து இங்கே கீழே ஈக்வேட்டர் நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கும், பட் ஏர் வந்து என்ன ஆகும்னா எர்த் ரொட்டேட் ஆகிறதுனால ஷிஃப்ட் ஆகி இந்த பக்கம் போயிடும். ஸோ இதுதான் வந்து நடக்கும். ஸோ இதை பேசிக்காக வந்து எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் பார்ப்போம், பேரலா வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் அப்படியே வரும். ஸோ யூஸ்வலாக வந்து இப்போ நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈக்வேட்டார் இருக்கும், ஈக்வேட்டாரில் வந்து ஜீரோ. ஸோ ஜீரோ இப்போது ஈக்வேட்டார்லேருந்து ஏர் வந்து இப்போ மேலே நோக்கி மூவ் ஆகுது, அதாவது ஹையர் லேட்டிடியூட்ஸ்க்கு வந்து நோக்கி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏர் வந்து எர்த்தில் மூவ் ஆகுது, அட்மாஸ்பியரில் தான் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அப்படி மூவ் ஆகக்குள்ளே இப்போது எந்த சைடில் ஏர் வந்து ஷிஃப்ட் ஆகும் அதுதான் இப்போது மேட்டர். ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம், ஜீரோவில் இருக்கோம் ஹையர் லேட்டிடியூட்க்கு போகக்குள்ள ஹையர் வளர்ந்துக்கிட்டே போகணும் அதுதான் வந்து கரெக்டு, மேலேருந்து எப்பயுமே கீழே வரக்கூடாது அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஸோ ஜீரோலேருந்து மேலே போகக்குள்ள என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து ரைட்வர்ட் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்லும், ஜீரோலேருந்து ஹையர் ஆல்டிடியூட்க்கு போகக்குள்ள ஏர் வந்து ரைட்வர்ட் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகும். அதுவே வந்து ஹையர் ஆல்டிடியூடில் இருந்து ஏர் வந்து கீழே வந்து மூவ் ஆகி வரக்குள்ள ஏர் வந்து லெஃப்ட்வர்ட் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் அதே தான், இங்கே வந்து ஹையர் லேட்டிடியூட் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஏர் வந்து ஜீரோ டிகிரிக்கு வரக்குள்ள ஏர் வந்து லெஃப்ட்வர்ட் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகும். இங்கே நான் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு, நம்ம இப்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எது லெஃப்ட்டு எது ரைட்டுன்ற அந்த டைரக்ஷன் பொறுத்து தான் எல்லாமே. இப்போது வந்து இந்த மேப் பாருங்கள், இந்த இடத்துல சப் ட்ராபிக்கல் ரீஜியன் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து மேலே சப் ட்ராபிக்கல்லேருந்து ஈக்வேட்டாருக்கு வந்து நோக்கி வருது. ஸோ அப்படி வரக்குள்ள எப்பயுமே ஹையர் ஆல்டிடியூட்லேருந்து கீழே வந்து வரக்கூடாது. ஸோ நம்மளை வந்து நம்ம குறைச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். ஸோ அது வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், அது வந்து ரைட்டில் லெஃப்ட் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். அதனால தான் லெஃப்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகி இந்த சைட் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியான ஆல்டிடியூட் 35 டிகிரிலேருந்து மேலே வந்து மூவ் ஆகி போகுது. ஸோ அது வந்து கரெக்டான ப்ராசஸில் தானே நடக்குது. ஸோ அதனால் வந்து ரைட்வர்ட் டைரக்ஷனில் வந்து அது மூவ் ஆகும். இங்கேயும் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஹையர் ஆல்டிடியூட் வந்து ஆல்டிடியூட்லேருந்து கம்மியான ஆல்டிடியூட்க்கு வந்து ஏர் மூவ் ஆகுது, அதனால் அது வந்து லெஃப்ட்வர்ட் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகும். அதுவே வந்து கம்மியான ஆல்டிடியூட், அதாவது 35 டிகிரி சவுத் தான் இங்கே. ஸோ அதுலேருந்து 60 டிகிரிக்கு போக பார்க்குது. ஸோ அப்படி வந்து ஹையர் ஆல்டிடியூட்க்கு தான் இது போக ட்ரை பண்ணுது. அப்படி போகக்குள்ளே வந்து ரைட்வர்ட் டைரக்ஷனில் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் இது வந்து ஷார்ட்கட் தான். இந்த கொரியோலிஸ் எஃபெக்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், பட் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து எர்த் வந்து இப்படி, ஐ மீன் ஏர் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஏன் வந்து ஏர் எப்படி இப்படி ஷிஃப்ட் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அது என்னென்ன ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஏர்க்கு வந்து எப்படி வந்து பேர் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது எந்த இடத்துல ஆரிஜின் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் அதுக்கு வந்து பேர் வைப்பாங்க. ஸோ அது எந்த இடத்துலேருந்து வருது, நார்த்துலேருந்து வருதா சவுத்துலேருந்து வருதா, அதை பொறுத்து தான் வந்து அதுக்கு பேர் வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஏர் எந்த இடத்துலேருந்து வருது பார்த்தீங்கன்னா, நார்த்துலேருந்து சவுத்துக்கு வருது. ஸோ இப்போது இங்கே இது டைரக்ஷன்னா மேலேருந்து கீழே வருது நார்த்துலேருந்து சவுத்து, இவை வந்து இது வந்து சவுத்துலேருந்து நார்த்து, இங்கே வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. ஸோ இது அதை பொறுத்து வந்து நம்ம சொல்வோம் இப்போது. ஸோ இது வந்து நார்த்துலேருந்து வருது, அதுவே நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்ட் டைரக்ஷன் தானே இது, இப்படி வரது வந்து இங்கே வந்து இது வந்து ஈஸ்ட்டு, அதே வந்து இது வந்து நார்த்து. ஸோ நார்த் ஈஸ்ட்லேருந்து வருதுன்றதுனால நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே ஆரிஜின் ஆகியிருக்குன்னா, சவுத்தில் வந்து ஆரிஜின் ஆகியிருக்கு, கீழே இருந்து சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட், அதனால் சவுத்துலேருந்து ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து ஆரிஜின் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு. அதே வந்து இது பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு வெஸ்டலிஸ் வெஸ்ட்லேருந்து
இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தானே இப்படி போகுது, ஸோ வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. இது வந்து போலார் ஈஸ்டர்லீஸ், போலார்லேருந்து வரதுனால இப்போ ஈஸ்ட்லேருந்து வருதா, ஸோ இதுக்கு வந்து ஈஸ்டர்லீஸ், போலார் ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன் இதுவுமே வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து தான் வருது, அதுக்கே வந்து நார்த் ஈஸ்ட் போலார் ஈஸ்டர்லீஸ் அப்படின்னா பேர் வைக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நார்த் ஈஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்டாங்க, இதையும் வந்து நார்த் ஈஸ்ட்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது, அதுக்கும் கொண்டு போய் நார்த் ஈஸ்ட்டுன்னு பேர் வச்சா நம்ம இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வந்து ஈஸ்டர்லீஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ வேறு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. அதே இதையும் வந்து வெஸ்டர்லீஸ் ஆர் ஆன்டி ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ட்ரேட் விண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் அந்த வெஸ்டர்லீஸ் போகுது, அதனால் அதை வந்து ஆன்டி ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே தான் பேரலாக வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் நடக்கும். இப்போ இந்த விண்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த ஓஷன் கரண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விண்டு வந்து எர்த்தில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, எந்தெந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போது காண்டினென்ட் மேலே மூவ் ஆகக்குள்ளே நம்ம காண்டினென்ட்டில் வந்து மண்ணுனா இருந்ததுன்னா மண்ணுனா பறந்து தூசியாக வந்து பறக்கும், புயல் காற்று வீசுதில்ல, ஸோ அதெல்லாம் அந்த டைம் பீரியடில் வந்து மண்ணுனா வந்து ஒரே பறக்குமா. அதுவே வந்து ஓஷன் மேலே போகக்குள்ளே இந்த காற்று வந்து ஓஷனை தாண்டி வந்து இதுமாரி மூவ் ஆகிட்டு வருதுன்னுக்குள்ளே என்ன நடக்கும்னா, ஓஷனில் இருக்க தண்ணியும் வந்து இந்த காற்று ஏர் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ஓஷனில் வந்து மூவ் ஆகிறதுனால அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஈக்வேட்டார் கிட்ட வந்து ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோமா, ஸோ அந்த இடத்துல இருக்க தண்ணி வந்து ஹாட்டாக இருக்கும், ஸோ அந்த இடத்துல இருக்க தண்ணி வந்து மூவ் ஆச்சுன்னா எங்கே மூவ் ஆகும், இப்போ ஈக்வேட்டர்லேருந்து மூவ் ஆகுதுன்னா அது வந்து போல்ஸ் நோக்கி தான் போகும், ஸோ ஈக்வேட்டர்லேருந்து மூவ் ஆகுதுன்னா இப்படி போகும், போல்ஸ்லேருந்து மூவ் ஆகுதுன்னா ஈக்வேட்டர் நோக்கி வரும், இந்த ரெண்டு வழி தான், ஒன்று மேலே போகணும் இல்லை கீழே வரணும், அதுதான் அந்த தண்ணிக்கு வந்து வழி இருக்குது, வேறு எப்படியும் போக முடியாதா. ஸோ அப்படி ஈக்வேட்டர்லேருந்து தண்ணி மூவ் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து சூடாக இருக்குன்னு சொன்னேன், ஸோ அது வந்து வார்ம் வாட்டர், ஸோ அதனால் அது வந்து வார்ம் ஓஷன் கரண்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல்ஸ்லேருந்து தண்ணி வந்து ஈக்வேட்டர் நோக்கி மூவ் ஆகி வருதுன்னா அந்த இடத்துல போல்ஸில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், ஸோ அது வந்து கோல்டு ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போல்ஸ்லேருந்து வர தண்ணியை வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்குமே ஒரே இடத்துலே தண்ணி வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே மிதமாக இருக்கிறதுக்கு காரணமும் வந்து இந்த ஓஷன் கரண்ட் தான். ஏன்னா வந்து இப்போது ஈக்வட்டர்லேருந்து வார்ம் ஓஷன் கரண்ட் வந்து போல்ஸ் நோக்கி போகும், அங்கேருந்து கோல்டு ஓஷன் கரண்ட் வந்து ஈக்வேட்டர் நோக்கி வருமா, ஸோ தண்ணி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்குள்ள ரொம்பவும் வந்து எங்கேயுமே இப்போ போல்ஸ்லன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அங்கே வந்து ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிற்காமல் ஃப்ரீஸ் ஆகி வந்து அப்படியே நின்றுடும். ஸோ இந்த வார்ம் ஓஷன் கரண்ட் வந்து கொஞ்சம் ஹாட்டான வாட்டர் வந்து அந்த பக்கம் போகக்குள்ள அங்கேருந்து அங்கே இருக்க அந்த ஐஸ்னால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இதுவாகி, ஸோ அதுதான் வந்து ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ஓஷனில் வந்து மூவ் ஆகிறதுனால அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஈக்வேட்டார் கிட்ட வந்து ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோமா, ஸோ அந்த இடத்துல இருக்க தண்ணி வந்து ஹாட்டாக இருக்கும், ஸோ அந்த இடத்துல இருக்க தண்ணி வந்து மூவ் ஆச்சுன்னா எங்கே மூவ் ஆகும், இப்போ ஈக்வேட்டர்லேருந்து மூவ் ஆகுதுன்னா அது வந்து போல்ஸ் நோக்கி தான் போகும், ஸோ ஈக்வேட்டர்லேருந்து மூவ் ஆகுதுன்னா இப்படி போகும், போல்ஸ்லேருந்து மூவ் ஆகுதுன்னா ஈக்வேட்டர் நோக்கி வரும், இந்த ரெண்டு வழி தான், ஒன்று மேலே போகணும் இல்லை கீழே வரணும், அதுதான் அந்த தண்ணிக்கு வந்து வழி இருக்குது, வேறு எப்படியும் போக முடியாதா. ஸோ அப்படி ஈக்வேட்டர்லேருந்து தண்ணி மூவ் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து சூடாக இருக்குன்னு சொன்னேன், ஸோ அது வந்து வார்ம் வாட்டர், ஸோ அதனால் அது வந்து வார்ம் ஓஷன் கரண்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல்ஸ்லேருந்து தண்ணி வந்து ஈக்வேட்டர் நோக்கி மூவ் ஆகி வருதுன்னா அந்த இடத்துல போல்ஸில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், ஸோ அது வந்து கோல்டு ஓஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போல்ஸ்லேருந்து வர தண்ணியை வந்து சொல்கிறாங்க.